ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஐஎம் காயத்ரி வெல்கம் டு மை யூடியூப் சேனல் அண்ட் லைட் யுர் செல்ஃப் டுடேஸ் இடியம் எஸ் லென் மீ யுர் இயர் ஃபஸ்ட் இந்த இடியமோட ஆர்ஜின் பற்றி பார்ப்போம் ஷேக்ஸ்பியர் அவரோட ஃபேமஸ் பிளேயான ஜூலியஸ் சீசரில் இந்த இடிய ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருந்தார் மார்க் ஆண்டனியோட ஸ்பீச் நம்ம எல்லாருக்குமே மோஸ்ட் ஆஃப் தமுக்கு தெரியும் அந்த ஸ்பீச் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஸ்பீச் மார்க் ஆண்டனி அவரோட ஸ்பீச்சை எப்படி ஸ்டார்ட் பண்ணுவார்னா ரோமன் பீப்பிளை பார்த்து என்ன சொல்லுவார்னா ஃப்ரெண்ட்ஸ் ரொமென்ஸ் கண்ட்ரி மென் லென்மி யோர் யர்ட்ஸ் ஐ கம் டு பரி சீசர் நாட் டு ப்ரைஸ் ஹிம் அதாவது நான் வந்து சீசரை பரி பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கேனே தவிர அவரை பற்றி புகழ்ந்து பேசுறதுக்கு வரல அதனால உங்கள் காதுகளை கொடுத்து நான் பேசுகிறத ஒரு நிமிஷம் கவனிங்க அப்படின்னு சொல்லுவார் இதுக்கப்புறம் தான் பீப்புளோட அட்டென்ஷன் மார்க் ஆண்டனியோ ஆண்டனியோட ஸ்பீச் மேலே வரும் இதுக்கப்புறம் தான் அந்த வார் வர்றது ஸ்டோரியிலே பெரிய ட்விஸ்டெல்லாம் நடக்கும் ஓகே நெக்ஸ்ட் லென் மீ யுர் இர்த்ஸோட மீனிங் பார்ப்போம் இதோட மீனிங் என்னென்னா பே அட்டென்ஷன் ஆர் லிசன் ஒருத்தவங்க பேசுகிறத நம்ம கவனிக்கிறது அதுதான் இதோட மீனிங் எக்ஸாம்பிளுக்கு லென் மி யோர் யோர்ஸ் கவி ஐம் டாக்கிங் டு யூ இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து பேசிகிட்டு இருக்கீங்க திடீர்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சொல்கிறதையே வந்து கவனிக்கலனா நம்ம என்ன சொல்லுவோம் நான் உன்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன் காதில் விழுகுதா இல்லையான்னு சொல்லுவோம்ல அதுதான் லென்மி யோர்ஸ் கவி ஐம் டாக்கிங் டு யூ நான் உன்ட்ட தான் பேசிகிட்டு இருக்கேன் உன் காதை கொடுத்து கேளு அப்படின்னு சொல்கிறது இதுதான் இதோட மீனிங் இந்த மாதிரி நிறையா இங்கிலீஷ் கிராமர் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் பற்றி நிறைய நிறையா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் மை சேனல் அன்கிளிக் த பெல் ஐக்கான் தேங்க்யூ